அடுத்தது அஞ்சாவது விதிமுறை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி ஃபீல்ட், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து ஒர்க்கு லோட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ரெண்டு நாள் வேலையை ஒரே நாளில் முடிக்கணும். ஒரு எமர்ஜென்சி, ஒரு ரெண்டு நாள் வேலையை ஒரே நாளில் முடிக்கிறதுக்காக ஒரு எமர்ஜென்சி ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு நாள் வேலையை முடிக்கிறதே உங்களுக்கு கஷ்டம், இல்லை நீங்கள் ரெண்டு நாள் வேலையை ஒரே நாளில் முடிக்கணும். இப்போ நீங்கள் எவ்வளோ ரொம்ப சீரியஸாக வேறு எந்த டிவியேஷனும் இல்லாதபடி சீரியஸாக முடிக்கணும். உங்கள் நீங்கள் இந்த மாதிரி சீரியஸாக முடிக்கிறதுக்காக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி உங்களை ஒரு உங்களை வந்து ஒரு ரூமில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் 10 பேருக்கு இதே மாதிரி ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ரெண்டு நாள் வேலையை ஒரே நாளில் முடிக்கணும்னு சொல்லி ப்ராஜெக்ட் இன்னும் ஒரு 10 பேருக்கு கொடுக்குறாங்க. அந்த 10 பேரையும் சேர்த்து உங்கள் ரூமில் தான் உட்கார வைக்கிறாங்க. இப்போ 10 பேர் 11 பேர் ஒரு ரூமில் உட்காடுறீங்க. அந்த கூட இருக்கிற 10 பேரும் என்னன்னு சொன்னால் உங்களுடைய பரம எதிரிகள். உங்களை எப்படி இதெல்லாம் குவைக்கலாம், எப்படிலாம் இது பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணக்கூடிய ஒரு பரம எதிரிகள். இப்போ 10 பேர் மத்தியில் நீங்கள் ஒரு ஆள் வந்து மாட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வேலை ஓடுமா? 10 நாள் ஒரு நாள் வேலையை செய்கிறதே கஷ்டம், இதில் 2 நாள் வேலையை எங்கேயும் செய்ய முடியும்? இப்போ இதே இது உதாரணத்தை வேற மாற்றி பார்ப்போம். இந்த 10 பேரும் உங்களுக்கு கூட உட்கார்ந்துருக்கிற 10 பேருமே வந்து எதிரிகள்ங்கிறதுக்கு பதிலாக அந்த 10 பேருமே உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன சொன்னால், உங்களுக்கு 2 நாள் வேணும், 3 நாள் வேலையை கூட உங்களால் பண்ண முடியும். அப்போ என்ன காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து அந்த சூழ்நிலை, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். அதனால் நம்ம வந்து நாம் ஒரு விதிமுறையாக வச்சுக்கிடன்னு சொன்னால், எல்லோரையும் நம்ம நண்பர்களாக கருத வேண்டும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு விதிமுறை, ஒரு நண்பர்கள்னால் அதுக்காக நம்ம எல்லாம் இது பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம மனசளவில் எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான், நமக்கு வேண்டியவங்க தானே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம மனநிலையும் மாறிடும், நம்ம செயலும் மாறிடும். அதனால் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கணும். எத்தனையோ சில கைட்லைன்ஸ் எடுக்கிற மாதிரி இப்படி ஒரு கைட்லைன்ஸ் எடுத்துக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் போகிறீங்க. ஏதோ ஒரு அவசரம்னு சொல்லி உங்கள் சூட் கேஸில் ஒரு 50 லட்சரூபா எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தோன்னா, எல்லோரும் பார்த்தாலையும் திருடர்கள் மாதிரியே தெரியும். நம்ம சூட் கேஸை அடிச்சுட்டு போயிடுவாங்களோன்ற மாதிரி எல்லோரும் பார்த்தாலும் எல்லோரும் வழியுமே திருட்டு வழியாக தெரியும். ஏன்னா நீங்கள் எல்லாம் நம்மளை அறியாமலேயே எல்லோரும் மேலேயும் ஒரு எச்சரிக்கை உணர்வோட தான் எல்லோரையும் பார்க்குறோம். அதான் நம்மளை அறியாமலேயே ஒரு டிஃபால்ட்டாக நமக்கு அப்படி தான் ஒரு வந்துகிட்டு இருக்கு. அப்போ நாமளாக வந்து என்னென்னு சொன்னால், ஒரு கான்சியஸாக நம்ம சில விதிமுறைகளை வகுத்தா தான் அந்த டிஃபால்ட் ஃபங்க்ஷன்லேருந்து வெளிவர முடியும். ஏன்னா நம்மளை அறியாமலேயே ஒரு எச்சரிக்கை உணர்வு, நம்மளை பாதுகாக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே நண்பர்கள்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடணும். அதே மாதிரி தான் சொல்லி சொன்னால், அந்த சிலவங்க வந்து மற்ற பிரச்சனைகள் என்னெல்லாமோ இருக்கும், சிலவங்க நமக்கு வேணுனே கஷ்டங்கள் கூட கொடுப்பாங்க. அப்படி கஷ்டங்கள் கொடுக்குறவங்களுக்குமே கூட நம்ம பதிலுக்கு நம்ம அந்த மாதிரி பழி வாங்கணுங்கிற மாதிரி எண்ணம் இருந்தோம்னு சொன்னால், அது இன்னும் கொஞ்சம் நம்மளை பாதிக்கும். அவங்க தரப்பில் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் நாம் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணணும், அவங்களுக்கு நல்லது தான் செய்யணுங்கிற மாதிரி நாம் நம்முடைய மனநிலையை நம்ம மாற்றிக்கிடணும். அதனால் நாம் எப்போவுமே வந்து எல்லாருமே நமக்கு நண்பர்கள் தான். நண்பர்களுக்கு நம்ம எப்போவுமே தப்பு பண்ண மாட்டோம், நம்ம நண்பர்களுக்கு உதவி தான் பண்ண முடியே, நண்பர்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம். அப்போ நாம் வந்து எப்போவுமே எல்லாருமே நண்பர்களாக பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு எடுத்துக்கிடணும். அதனால் அவங்க நமக்கு என்ன பண்ணினாலும் கூட, அவங்க தப்பே பண்ணினாலும் கூட, நாம் அவங்களுக்கு பதிலுக்கு தப்பு பண்ணணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்து விடலுங்கிற மாதிரி நாம் அவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடும். அதே மாதிரி நிறையாதுகளும் அடுத்த ஒரு 6வது விதிமுறை, சிலவங்க வந்து இந்த ஹேபிட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹேபிட்ஸ் எல்லாமே சிலதெல்லாம் மெக்கானிக்கல் ப்ராசஸாக மாறி, நீங்கள் ஒரே விஷயத்தை வந்து
பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி அது வந்து பிறகு நீங்கள் உங்கள் முயற்சி இல்லாமல் தானாகவே அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பழக்கங்கள்ங்கிற மாதிரி ஆயிடும். அதனால் அந்த பழக்கங்களை வந்து நல்ல பழக்கங்களை கூட்டிக்கிடணும். எத்தனையோ நல்ல ஹேபிட்ஸ் இருக்குது, நல்ல ஹேபிட்ஸை கூட்டிக்கிடணும். மோசமான ஹேபிட்ஸ் இருக்குது, மோசமான ஹேபிட்ஸெல்லாம் குறைச்சிக்கணும். அதனால் நீங்களே சில முடிவுகள் எடுத்து நல்ல பழக்கங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுங்க, மோசமான பழக்கங்களை அப்புறப்படுத்திக்கிடுங்க, அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த நல்ல பழக்கங்கள் வந்து சில நேரங்கள் அந்த பழகிற நேரங்களில் அதில் ஒரு பெரிய விஷயம் தெரியாது. இப்போ ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் சின்ன வயசுகளில் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆரோக்கியமான விதிமுறைகளுக்காக சில இதுகளெல்லாம், இந்த பல் வளர்க்குறதுலையுமே கூட சில விதிமுறைகள் இருக்கு. இப்போ நம்ம பல் வளர்க்குனதுக்கப்புறம் இந்த ரெண்டு விரலை வச்சு நீங்கள் அந்த ஊனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த பல்லுக்கு நல்லது, அது ஆரோக்கியமானது. ஏன்னா சின்ன வயசில் அதெல்லாம் பண்ணணும். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு ஏற்கனவே ஆரோக்கியமாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் அதில் எஃபெக்ட் உடனே தெரியாது. அதனால் அப்புறம் கொஞ்ச நாள் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து பல்லெல்லாம் நீங்கள் விரலெல்லாம் உள்ள விட்டிங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும். அது நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து பழகினா மட்டும்தான் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இல்லாமல் பல்ல ப்ரெஸ் பண்ண முடியும். இப்போ நாங்கள் கொஞ்சம் காலம் பண்ணிட்டு பிறகு விட்டுட்டோம். இப்போ ரீசெண்டாக என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பல்லு நிறைய பல்லுகள்லாம் காணாமல் போயிட்டு, ஆனால் இருந்தாலும் ஒரு தடவை என்னென்னு சொன்னால், ஒரு பல் ஒரு தடவை அந்த இடது பக்க கடவா பல்லு ஒன்று வலிக்க ஆரம்பிச்சிது, லேசாக கொஞ்சம் ஆட்டமும் இருந்தது. அப்போ என்ன இது கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு இருந்தோன்னா அந்த வலி கூட்டிகிட்டே போகும், ஆட்டமும் கூட்டிகிட்டே போகும், விழும். ஆனால் அது எதுக்கு அது ஆவலுறதுக்குள்ள நம்ம போய் அதை பல் டாக்டர்கிட்ட கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிடுவோமேன்னு சொல்லி நம்ம சரணனையாக கூட்டிகிட்டு தான் அவர் டாக்டரை பார்த்தோம். அவர் என்ன பண்ணார், அந்த டாக்டர் என்ன பண்ணார்னா, அந்த இடது பக்க வரல தான் பிரச்சனை, அதுக்கு ஒன்றும் பண்ணாமல் ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்துட்டார். இந்த ஆயின்மெண்ட்டை போடுங்கன்ட்டு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு வலது பக்கம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்தது. நல்லா இருக்கிற பல்லுக்கு ஒரு கேப் போட்டு விட்டார். அப்படின்னா ஒரு காசு வாங்கிட்டு போயிட்டார். சரி, அவர் அந்த கொடுத்த ஆயின்மெண்ட்டை போட்டால் அவர் ரெண்டு நாளைக்கு அந்த வலி இருக்காது, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் மூணாவது நாள் வலி ஸ்டார்ட் பண்ணிடும். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தேன், சரி இது சரியாக வராது, நம்ம பழைய சிகிச்சை பண்ணி பார்ப்போமே. சரி, அது கேட்குமா கேட்காதான்னு தெரியாது. ஏன்னா இது இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் பண்ணுறோம், அதுவும் பல்லு ஆடுது, ஆடுற பல்லு அது என்ன பண்ண முடியும்னுட்டு தெரில. இப்படி எப்படி அந்த சிகிச்சை பண்ணி பார்த்தானுங்க, இப்போ அந்த பல்லு நல்ல பல்லாக மாறிட்டு, இப்போ இந்த ஆட்டை நின்று போச்சு, வலி போயிட்டு, ஒன் மருந்தும் போடலை ஒன்றும் போடலை, எல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் தொடர்ந்து ஆரம்ப காலத்தில் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டே இருந்தது நம்ம, ஏன்னா அந்த நேரத்தில் அதனுடைய வேல்யூ தெரியலை. அது இப்போ இன்றைக்கி பண்ணியிருந்ததுன்னா ஒரு பல்லுமே நம்மளை விட்டு போயிருக்காது. இது ஆடுற பல்லே நிப்பாட்டிட்டுன்னு சொன்னால் பாருங்கள், அப்போ அதனுடைய எஃபெக்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்படி சில பழக்கங்கள், நல்ல ஹேபிட்ஸ் வந்து நல்ல ஹேபிட்ஸ் நிறையா இருக்குது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு உடனே தெரியாது. அப்படி எத்தனையோ இருக்குது. இப்போ நம்ம வாக்கிங் போகிறோம், அது கூட ஒரு நல்ல ஹேபிட். அப்படி ஏன்னா நம்ம பாடியில் நிறைய இதுகள் இருக்குது. அப்படி எத்தனையோ விதமான ஹேபிட்ஸ் இருக்குது. உடல் ஆரோக்கியத்துக்கான ஹேபிட்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் உடனே சிலலாம் எஃபெக்ட் தெரியாது. இளம் வயசுலலாம் வந்து நம்ம பாடி வந்து ஒன்றும் பண்ணாமலுமே நல்லா தான் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நல்ல ஹேபிட்ஸ்லாம் பழகிட்டோம்னு சொன்னால், அது தொடர்ந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம்னு சொன்னால், அது லைஃப் லாங்காக நல்லா பிரயோஜனப்படும்.